வெல்கம் டு ட்ரூ எஜுகேஷன். இன்றைக்கி நம்ம ட்ரூ எஜுகேஷனில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, ஃபிலிம் இன்ஸ்டியூஷன்ஸ். சினிமா அப்படிங்கிறது எல்லாருக்குமே பிடித்தமான ஒரு விஷயம். இந்த சினி ஃபீல்டில் போய் அச்சீவ் பண்ணணும்னு சொல்லி நிறையா மாணவர்கள் வந்து ஆர்வத்தோடு இருப்போம். ஸோ அந்த சினி ஃபீல்டுக்குன்னே சொல்லி சில இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் இருக்குது. அந்த இன்ஸ்டியூஷன்ஸில் போய் நம்ம எப்படி ஜாயின் பண்ணோம், எப்படி ஜாயின் பண்ணுறது, அந்த இன்ஸ்டியூஷன் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு இன்ஸ்டியூஷனை பற்றி பார்க்கலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபிலிம் அண்ட் டெலிவிஷன் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா, இன்னொன்று பார்த்தீங்கன்னா சத்யஜித் ராய் ஃபிலிம் அண்ட் டெலிவிஷன் இன்ஸ்டியூட். ஃபஸ்ட் ஒன்று நம்ம பார்க்கக்கூடியது ஃபிலிம் அண்ட் டெலிவிஷன் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா. ஏன்னா மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள புனே அப்படிங்கிற இடத்துல இருக்குது. இந்த இன்ஸ்டியூஷனில் ரெண்டு விங் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபிலிம் விங், இன்னொன்று பார்த்தீங்கன்னா டிவி விங். இந்த ஃபிலிம் விங்கில் என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். டைரக்ஷன் அண்ட் ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங், சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங், சவுண்ட் ரெக்கார்டிங் அண்ட் சவுண்ட் டிசைன், ஆர்ட் டைரக்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் டிசைன், ஸ்க்ரீன் ஆக்டிங், ஸ்க்ரீன் ரைட்டிங், ஃபிலிம், டிவி அண்ட் வெப் சீரியஸ். இந்த இன்ஸ்டியூஷனில் என்னென்ன கோர்சஸ்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க, அந்த கோர்ஸுக்கான டூரேஷன் எவ்வளவு, அதே மாதிரி நம்பர் ஆஃப் சீட்ஸ் எவ்வளவு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோவில் ஒரு ஆறு விதமான கோர்சஸ்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் அண்ட் ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங், சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங், சவுண்ட் ரெக்கார்டிங் அண்ட் சவுண்ட் டிசைன், ஆர்ட் டைரக்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் டிசைன். இந்த கோர்சஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா டூரேஷன் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ், அதே மாதிரி டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் பார்த்தீங்கன்னா 10. அதே மாதிரி ஸ்க்ரீன் ஆக்டிங் இது வந்து 2 வருஷம் கோர்ஸு, இதுக்கு வந்து சீட்டு பார்த்திங்கன்னா 10. அதே மாதிரி ஸ்க்ரீன் ரைட்டிங் ஃபிலிம் டிவி அண்ட் வெப் சீரீஸில் இந்த கோர்ஸுக்கான டூரேஷன் பார்த்திங்கன்னா 2 வருஷம், இந்த கோர்ஸுக்கான டோட்டல் சீட்ஸ் பார்த்திங்கன்னா 12. செகண்ட் ஒன் நம்ம பார்க்கக்கூடியது வந்து டிவி விங். இதில் வந்து எத்தனை விதமான டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்ஷன், எலக்ட்ரானிக் சினிமாட்டோகிராஃபி, வீடியோ எடிட்டிங், சவுண்ட் ரெக்கார்டிங் அண்ட் டெலிவிஷன் இன்ஜினியரிங். இந்த டிவி விங்கில் எத்தனை விதமான கோர்சஸ்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க, அதனுடைய டூரேஷன் எவ்வளவு, ப்ளஸ் வந்து நம்பர் ஆஃப் சீட்ஸ் எவ்வளவு அப்படிங்கிறத பார்க்கலாம். போஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்து ஒரு 4 கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. டைரக்ஷன், எலக்ட்ரானிக் சினிமாட்டோகிராஃபி, வீடியோ எடிட்டிங், சவுண்ட் ரெக்கார்டிங் அண்ட் டெலிவிஷன் இன்ஜினியரிங். இதுக்கான டூரேஷன் பார்த்தீங்கன்னா எல்லா கோர்ஸுக்குமே வந்து 1 இயர். இதில் டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் பார்த்திங்கன்னா எல்லா கோர்ஸ்லேயுமே வந்து 12 பேரை வந்து எடுக்கிறாங்க. இதில் 10 பேர் வந்து இந்தியன் ஸ்டூடெண்ட்டும் 2 பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரின் கேண்டிடேட்டும் இருப்பாங்க. இப்போ நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய இன்ஸ்டியூஷன் பார்த்தீங்கன்னா சத்யஜித் ராய் ஃபிலிம் அண்ட் டெலிவிஷன் இன்ஸ்டியூட். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் மாநிலத்தில் கொல்கத்தா அப்படிங்கிற இடத்துல இருக்குது. இப்போ இந்த இன்ஸ்டியூஷனில் என்னென்ன கோர்சஸ்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க, அந்த கோர்ஸுக்கான டூரேஷன் எவ்வளவு, அதே மாதிரி எவ்வளவு சீட் வந்து அலோகேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். போஸ்ட் கிராஜுவேட் ப்ரோக்ராமில் ஒரு 6 விதமான கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. சினிமாட்டோகிராஃபி, டைரக்ஷன் அண்ட் ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங், எடிட்டிங், ப்ரொடியூசிங் ஃபார் ஃபிலிம் அண்ட் டெலிவிஷன். இந்த கோர்ஸுக்கான டூரேஷன் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் சீட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே 12 சீட் வந்து அவைலபிள் பண்ணுறாங்க. அதே மாதிரி சவுண்ட் ரெக்கார்டிங் அண்ட் டிசைன் அப்படிங்கிற கோர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ். இந்த கோர்ஸுக்கான நம்பர் ஆஃப் சீட்ஸ் பார்த்தீங்கன்னா 12. அதே மாதிரி போஸ்ட் கிராஜுவேட் ப்ரோக்ராம் இன் இடிஎம் இதில் வந்து ஒரு 6 விதமான கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் அண்ட் டிஜிட்டல் மீடியா மேனேஜ்மெண்ட், ரைட்டிங் ஃபார் எலக்ட்ரானிக் அண்ட் டிஜிட்டல் மீடியா, டைரக்ஷன் அண்ட் ப்ரொடியூசிங் ஃபார் எலக்ட்ரானிக் அண்ட் டிஜிட்டல் மீடியா, எடிட்டிங் ஃபார் அண்ட் டிஜிட்டல் மீடியா, சவுண்ட் ஃபார் எலக்ட்ரானிக் அண்ட் டிஜிட்டல் மீடியா, சினிமாட்டோகிராஃபி ஃபார் எலக்ட்ரானிக் அண்ட் டிஜிட்டல் மீடியா. இதுக்கான டூரேஷன் பார்த்தீங்கன்னா எல்லா கோர்ஸுக்குமே வந்து 2 இயர்ஸ். இதில் டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா கோர்ஸுக்குமே வந்து 5 சீட் வந்து அலோகேட் பண்ணுறாங்க. இதுவரை இந்த ரெண்டு இன்ஸ்டியூஷன்லையும் என்னென்ன கோர்சஸ்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க இதை பற்றி பார்த்தோம். மேலும் இந்த இன்ஸ்டியூஷனில் போய் ஜாயின் பண்ணி படிக்கிறதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ஒன்று கண்டக்ட் பண்ணுறாங்க. அது என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாமினேஷன் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க, அதாவது ஜாயின்ட் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். இந்த டெஸ்ட் மூலிமா தான் வந்து இந்த ரெண்டு இன்ஸ்டியூஷன்லையும் சேர்ந்து படிக்க முடியும். இந்த இன்ஸ்டியூஷனில் படிக்கிறதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்க்கலாம். எஜுகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா கோர்சஸ்க்குமே மேக்ஸிமமான கோர்சஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பேச்சுலர் டிகிரி இருந்தால் மட்டுமே போதுமானது. பட் சில கோர்சஸ்க்கு மட்டும் அவங்க 12th வந்து பிசிக்ஸ் 1 ஆஃப் த சப்ஜெக்டாக இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஃபிலிம் இன்ஸ்டியூஷனை பற்றி பார்த்தோம். இங்கே என்னென்ன கோர்சஸ்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க, அதே மாதிரி என்ன என்ட்ரன்ஸ் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். மேலும் இந்த இன்ஸ்டியூஷனை பற்றி டீட்டெயில்டாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த இன்ஸ்டியூஷனுடைய லிங்கை வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம். அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெல்கம் டு ட்ரூ எஜுகேஷன். இன்றைக்கி நம்ம